வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடுவின் எட்டித்திக்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் நித்யாகுமார். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் நீரால் கல்லணை கால்வாய்க்கரையில் உடைப்பு ஏற்பட்டு வயலுக்குள் தண்ணீர் புகுந்தது. 10,000 மணல் மூட்டைகளை கொண்டு கரையை பலப்படுத்தும் பணியில் பொதுப்பணித்துறை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கபினி KRS அணைகளில் இருந்து 71,862 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கலுக்கு வரும் 50,000 கனஅடி நீர் மேட்டூர் அணையிலிருந்து அப்படியே வெளியேற்றப்படுகிறது. காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் 4வது நாளாக காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்கிறது. திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு வினாடிக்கு 68,500 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து காவிரியில் 29,000 கனஅடி நீர், கொள்ளிடத்தில் 38,000 கனஅடி நீர், ஐயப்பன் வாய்க்காலில் 400 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் கல்லணையில் இருந்து வினாடிக்கு 29,568 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. காவிரியில் 9,512 கனஅடி நீர், வெண்ணாற்றில் 922 கனஅடி நீர், கல்லணை கால்வாயில் 3,004 கனஅடி நீர், கொள்ளிடத்தில் 8,030 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இச்சூழலில் தஞ்சை மாவட்டம் கல்வராயன்பேட்டையில் நீர்வரத்து மிகுதியாக இருந்ததால் கல்லணை கால்வாய் கரையில் உடைப்பு ஏற்பட்டு வயலுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதையடுத்து 10,000 மணல் மூட்டைகளை கொண்டு கரையை பலப்படுத்தும் பணியில் பொதுப்பணித்துறை பணியாளர்கள் ஈடுபட்டனர். கல்லணை கால்வாயின் முழு கொள்ளளவான 3,004 கனஅடி நீர் திறக்கப்பட்டதாலும் அந்த பகுதி ஆற்றங்கரையில் உடும்பு கூடு கட்டியிருந்ததாலும் உடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடுவதைக் கண்டித்து விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். கொள்ளிடத்தில் சுமார் 46,000 கனஅடி நீர் கடலில் கலந்து வீணாகுவது கண்டனத்திற்குரியது எனவும் கருத்து தெரிவித்தனர். அப்போது கூட்டத்தில் நுழைந்த அதிமுகவினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி கூட்டத்தை தொடர்ந்து நடத்தினார். வாடகை குடியிருப்புக்கான சொத்து வரியை 100 விழுக்காட்டில் இருந்து 50 விழுக்காடாக குறைத்து தமிழக அரசு திருத்திய அரசாணையை வெளியிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி சொத்து வரியை மாற்றியமைத்து அண்மையில் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. அதன்படி மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்களுக்கு தற்போது வசூலிக்கப்படும் சொத்து வரியில் 50 விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டுள்ளது. வாடகை குடியிருப்பு கட்டிடங்களுக்கும் குடியிருப்பு அல்லாத கட்டிடங்களுக்கும் தற்போதைய சொத்து வரியிலிருந்து 100 விழுக்காடு வரை கூடுதலாக வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வாடகை குடியிருப்புகளுக்கான வரி உயர்வை 100 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக குறைத்து தமிழக அரசு திருத்திய அரசாணையை வெளியிட்டுள்ளது. சென்னை உட்பட நகரங்களில் வசிக்கும் வாடகைதாரர்களுக்கு கூடுதல் நிதி சுமை ஏற்படும் என்பதால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் உரிமையாளர் குடியிருப்பு மற்றும் வாடகைதாரர் குடியிருப்பு ஆகிய இரண்டிற்கும் ஒரே விகிதத்தில் 50 விழுக்காட்டுக்கு மிகாமல் இருக்கும். இந்த வரி உயர்வு 2018-2019 முதலாம் அரையாண்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. முன் தேதியிட்டு புதிய வரி செலுத்த தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் யூடியூப் பார்த்து வீட்டிலேயே கணவர் பிரசவம் பார்த்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். பொது சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அளித்த புகாரின் பேரில் அவரது கணவர் கார்த்திகேயன் மீது கர்ப்பிணிக்கு மருத்துவ சிகிச்சையை தடை செய்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பூரை அடுத்துள்ள புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவரது மனைவி கிருத்திகா தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவர்களுக்கு ஏற்கனவே 5 வயதில் ஹிமானி என்ற பெண் குழந்தை உள்ளது. மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த இவர்களது சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கும் வகையில் கிருத்திகா மீண்டும் கர்ப்பமானார். கார்த்திகேயன் கிருத்திகா தம்பதியர் ஆங்கில மருத்துவத்தை விட இயற்கை மருத்துவத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் என்பதால் தங்களது குழந்தையும் வீட்டிலேயே இயற்கையான முறையில் பிறக்க வேண்டுமென ஆசைப்பட்டுள்ளனர்.
இதற்கு இருவரின் பெற்றோரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் கார்த்திக் தம்பதியினர் விடாப்பிடியாக அலோபதி மருத்துவத்தை மறுத்து வந்தனர். வீட்டிலேயே இயற்கை முறையில் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமென்ற தீர்மானத்தில் உறுதியாக இருந்த தம்பதியர் அது தொடர்பான யூடியூப் வீடியோக்களை பார்த்து வந்தனர். கடந்த 22ஆம் தேதி கிருத்திகாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கிறது. அப்போது உடனடியாக கார்த்திகேயன் தனது நண்பரான பிரவீன் லாவண்யா தம்பதியினரை வீட்டிற்கு அழைத்திருக்கிறார். அங்கு கார்த்திகேயன், அவரின் தாயார் காந்திமதி மற்றும் பிரவீன் லாவண்யா தம்பதி சேர்ந்து கிருத்திகாவுக்கு பிரசவம் பார்த்துள்ளனர். அதில் கிருத்திகாவுக்கு இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனால் கிருத்திகாவின் வயிற்றிலிருந்து நஞ்சுக்கொடி வெளியே வராமல் போனதால் அடுத்த சில நிமிடங்களில் கிருத்திகா மயக்கமடைந்திருக்கிறார். உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கிருத்திகாவை அழைத்துச் சென்றனர். ஆனால் கிருத்திகா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கிருத்திகாவின் சடலத்தை எரியூட்டுவதற்காக கார்த்திக்கின் குடும்பத்தினர் மின் மயானம் சென்றுள்ளனர். ஆனால் மரணம் குறித்த மருத்துவரின் கடிதம் இல்லாததால் மின் மயான நிர்வாகிகள் கிருத்திகாவின் உடலை எரியூட்ட மறுத்துள்ளனர். தங்களது மகளுக்கு வீட்டில் பிரசவம் நடைபெற்ற போது இறந்ததாகவும் கிருத்திகாவின் மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை எனவும் அவரது தந்தை சுப்பிரமணியன் நல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனை இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருத்திகாவின் உடல் கடந்த திங்கட்கிழமையன்று திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு மின் தகனம் செய்யப்பட்டது. பிரசவம் என்பதே மிகவும் சிக்கலான ஒன்று என்றும், முறையான பயிற்சி இல்லாமல் பிரசவம் பார்த்தால் இதுபோல் உயிருக்கே ஆபத்து விளையும் என்றும் எச்சரிக்கிறார் மகப்பேறு மருத்துவர் பூங்கோதை செல்வராஜ். கிராமத்தில் இருக்க மக்கள் கூட இப்போ யாரும் வந்து வீட்டில் டெலிவரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ அபூர்வமாயிருச்சு. எல்லாருக்குமே தெரியும் பிரசவத்தப்ப பிரச்சனைகள் வர்றது, எல்லாருக்குமே தெரியும் உயிர் போயிருங்கிறதும் தெரியும். எல்லாரும் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பெரிய ஆஸ்பத்திரிக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெலிவரி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சில கிரேசி பீப்புள் சிலர் வந்து ஏன் இப்படி நடந்துட்டு இப்படி பண்ணுறாங்கன்னே புரியல. திருப்பூரில் கர்ப்பிணி உயிரிழந்தது போன்ற சம்பவம் இனி நிகழாமல் இருக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். அந்த கர்ப்பகாலம் துவங்கிய உடனே அந்த காலத்திலிருந்து எங்களுடைய கிராம சுகாதார சேவர்கள் அவங்களை முழுமையா ஃபாலோ செய்றாங்க. இது வந்து அந்த கணவர் மற்றும் அந்த அவரோட சேர்ந்த குடும்ப நண்பர்களுடைய தூண்டுதலால இது நடந்திருக்கிறது என்று முதல் கட்ட விசாரணையில் வந்திருக்கு. அவர்கள் மீது மிக கடுமையான பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது தெரியும். மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாமல் மருத்துவம் பார்க்க கூடாது என தமிழக சுகாதாரத்துறை செயலர் அறிவுறுத்தியிருக்கிறார். தயவு செய்து பொதுமக்கள் வந்து தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு டெலிவரி வந்து இன்ஸ்டிடியூஷன் நடக்கிறது, இந்த மாதிரி தவறான முன் உதாரணங்களை பின்பற்ற வேண்டாம். மருத்துவர் செவிலியர் கண்காணிப்பின்றி எந்த டெலிவரியும் பார்க்கக்கூடாது. கிருத்திகா பிரசவித்த பெண் குழந்தைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நலமாக இருப்பதால் தற்போது வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர். யூடியூபின் உதவியுடன் பிரசவம் பார்த்ததில் கர்ப்பிணி கிருத்திகா உயிரிழந்த சம்பவத்தில் பொது சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அளித்த புகாரின் பேரில் அவரது கணவர் கார்த்திகேயன் மீது கர்ப்பிணிக்கு மருத்துவ சிகிச்சையை தடை செய்தது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நல்லூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கார்த்திகேயனின் நண்பர் பிரவீன், அவரது மனைவி லாவண்யா ஆகியோரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணை ஆணையங்கள் அமைப்பது வெறும் கண் துடைப்பே என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் தலைமை செயலக கட்டடம் கட்டப்பட்டதில் முறைகேடுகள் இருப்பதாக கூறி அது குறித்து விசாரிக்க 2015ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் திமுக தலைவர் கருணாநிதிக்கு சம்மன் அனுப்பி விளக்கம் கோரியது. இந்த சம்மனை ரத்து செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கருணாநிதி தாக்கல் செய்த மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் ரகுபதி விசாரணை ஆணையத்திற்கு தடை விதித்து 3 ஆண்டுகள் ஆன நிலையிலும் ஆணையத்திற்கு ஊதியம் வழங்கப்படுவதாகவும் மக்களின் வரிப்பணம் இப்படி வீணாவதை அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். அரசு இவ்வாறு செயல்பட்டால் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் அமைக்கப்படும் விசாரணை ஆணையம் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்றும்
வெறும் கண் துடைப்பிற்காகவே அரசு இதுபோன்ற விசாரணை ஆணையங்களை அமைத்துள்ளதாகவும் நீதிபதி கூறினார். இதுவரை எத்தனை விசாரணை ஆணையங்களை அரசு அமைத்துள்ளது என்றும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பினார். மேலும் விசாரணை ஆணையங்களில் எத்தனை பேர் பணியாற்றுகிறார்கள், எத்தனை அரசு வாகனங்கள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன, எத்தனை பங்களாக்கள் விசாரணை அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என பல்வேறு கேள்விகளை நீதிபதி முன்வைத்தார். இது தொடர்பாக பதிலளிக்க அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. கால அவகாசம் வழங்கும் ஒவ்வொரு நொடியும் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக தெரிவித்த நீதிபதி, விசாரணை ஆணையங்கள் அமைத்து தமிழக அரசு சாதித்தது என்ன என்றும் வினவினார். இதையடுத்து ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் புதிய தலைமை செயலக வழக்கில் ஊழல் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறினார். ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டிருக்கலாமே, ஏன் தேவையில்லாமல் விசாரணை ஆணையம் அமைத்து மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கிறீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். விசாரணை ஆணையம் அமைப்பதற்கான விதிமுறைகளை நீதிமன்றம் வகுக்கும் என்று கூறிய நீதிபதி, இது தொடர்பாக வரும் 1ஆம் தேதி அரசு தரப்பில் பதிலளிக்க வேண்டும் என்றும் அன்றைய தினமே தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். ஐடியா வோடபோன் செல்போன் நிறுவனங்களின் இணைப்புக்கு மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. உலகில் தொலைத்தொடர்பு சேவை வழங்கும் நிறுவனங்களில் 2வது பெரிய நிறுவனமாகவும் இந்தியாவில் முன்னணி நிறுவனமாகவும் வோடபோன் நிறுவனம் விளங்குகிறது. இந்தியாவில் ஏர்டெல் நிறுவனம் 30 கோடி வாடிக்கையாளர்களையும் வோடபோன் 22 கோடி வாடிக்கையாளர்களையும் ஐடியா நிறுவனம் 21 கோடி வாடிக்கையாளர்களையும் பெற்றுள்ளன. இந்த நிலையில் ஜியோ நிறுவனம் அறிமுகப்படுத்தப்பட்ட சில மாதங்களிலேயே 21 கோடி வாடிக்கையாளர்களை பெற்றுள்ளது. ஜியோ நிறுவனத்தின் வளர்ச்சி பல்வேறு நிறுவனங்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஜியோ நிறுவனத்தின் வளர்ச்சி எதிர்கொள்ளும் வகையில் வோடபோன் மற்றும் ஐடியா நிறுவனங்கள் இணைகின்றன. இதற்கான அலைக்கற்றை உரிமத்திற்காக இந்த நிறுவனங்கள் மத்திய அரசுக்கு 3,900 கோடி ரூபாய் பணமாகவும் 3,300 கோடி ரூபாய் வங்கி உத்தரவாதமாகவும் செலுத்தியுள்ளன. இதையடுத்து 2 நிறுவனங்களின் இணைப்பிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரியாக குமாரமங்கலம் பிர்லா செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐடியா வோடபோன் இணைப்பின் மூலம் 43 கோடி வாடிக்கையாளர்களுடன் இந்த நிறுவனம் இந்தியாவின் முதல் தொலைத்தொடர்பு நிறுவனமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இணைப்பு ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்களுக்கு சவாலாக அமையும் என்றும் கருதப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளின் மாநாடு 4வது தொழிற்புரட்சிக்கு வழிவகுக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 5 நாட்கள் அரசுமுறை பயணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்றுள்ளார். ருவாண்டா, உகாண்டா நாடுகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவர் அங்கிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றார். அங்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா மற்றும் பிரேசில் அதிபர் மிக்சல் டீமர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி கல்வியில் சமத்துவத்தை ஏற்படுத்துவது அவசியமானது என வலியுறுத்தினார். மேலும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு 4வது தொழிற்புரட்சிக்கு வழிவகுக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். மாணவர்களின் எதிர்காலத்துக்கு உதவும் வகையில் பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்திட்டங்களில் தொழில்நுட்பங்கள் குறித்த பாடங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். 4th இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் மே பூஞ்சி சே ஜாதா மகத்வ பிரதிபா கா ஹோகா ஹை ஸ்கில் பரந்து அஸ்தாயி வர்க் ரோஜ்கார் கா நயா चेहरा होगा. इंडस्ट्रियल प्रोडक्शन डिजाइन और मैन्युफैक्चरिंग में मौलिक बदलाव आएंगे. डिजिटल प्लेटफॉर्म्स, ऑटोमेशन और डेटा फ्लोज से भौगोलिक दूरियों का महत्व कम हो जाएगा. சீனா மீது அமெரிக்கா வர்த்தக நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த மாநாட்டில் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அதனை நோக்கி சீனா மாநாட்டை நகர்த்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்தம் 7வது நாளாக தொடர்வதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. பல கோடி ரூபாய் மதிப்புடைய தீப்பெட்டிகள், முட்டை, ஜவுளிகள் தேக்கமடைந்துள்ளன.
லாரி உரிமையாளர்களின் போராட்டத்தால் கோவில்பட்டி, எட்டயபுரம், சிவகாசி, சாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 21 லட்சம் தீப்பெட்டி பண்டல்கள் வெளிநாடுகளுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படாமல் தேக்கம் அடைந்துள்ளன. இதனால் 400 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீப்பெட்டி தயாரிப்புக்கான மூலப்பொருட்களான சல்பர், கேசின், பாஸ்பரஸ் ஆகியவற்றை புதுச்சேரி, குஜராத்திலிருந்து கொண்டுவர முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. அதற்கும் தட்டுப்பாடு நிலவுவதால் நாளை முதல் தீப்பெட்டி உற்பத்தியை நிறுத்த ஆலை உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர். எங்களுக்கு மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு மற்றும் இங்கு ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட தீப்பெட்டிகள் ஆங்காங்கே இருக்கின்ற தீப்பெட்டி தொழிற்சாலை குடோன்களிலும் லாரி செட்டுகளிலும் தேக்கம் ஏற்பட்டுள்ளதால் நாளை முதல் நாங்கள் தமிழகம் பூராவும் இருக்கின்ற பகுதியந்திர தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் ஜாப்வொர்க்கர்ஸ் எனப்படுகிற சிறிய தொழிற்சாலைகளும் கதவடைப்பு செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம். ஈரோடு கருங்கல்பாளையம் கால்நடைகள் வாரச்சந்தைக்கு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் வருகை தராததால் மாடுகளின் விற்பனை வெகுவாக பாதிக்கப்பட்டது. நாமக்கல் பகுதியில் உள்ள கோழிப்பண்ணைகளில் கடந்த 7 நாட்களில் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள 20 கோடி முட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு முட்டைகளை லாரிகளில் ஏற்றிச் சென்றால் பல இடங்களில் நடக்கும் போராட்டத்தின் போது வாகனம் தடுத்து நிறுத்தப்படுவதாக கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோழிகளுக்கான தீவனங்களும் வந்து சேராததால் நெருக்கடியான நிலையில் இருப்பதாக பண்ணை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் இப்படியே போயிட்டு இருந்துச்சுனாக்கா வந்து இன்னும் 2-3 நாளில் வந்து ஃபீடு வந்து ஒரு 50% ஃபார்முக்கு வந்து ஃபீடெல்லாம் வந்து ஷார்ட்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டேக்கு முடிஞ்ச கூட மறுபடியும் வந்து சேர்றதுக்கு எங்களுக்கு 1 வாரத்துக்கு மேலே ஆகும். அப்போ வந்து 15 நாள் ஆயிரும். இப்போ பேச்சுவார்த்தை முடிஞ்ச லாரி ஸ்டேக்கு ஸ்டாப் பண்ணால் கூட 14 ஆயிரம் எங்களுக்கு வந்து ராமேட்டில் வர்றதுக்கு. அதனால் ஃபார்மர்ஸ் எப்படின்னா எல்லாம் விவசாய சார்ந்த ஃபார்மர்ஸ்னால அந்த சுமால் ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரியில் மேட்டுப்பாளையம், திருபுவனை, சேதாராப்பட்டு, தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட தொழிற்பேட்டையில் உற்பத்தியான பொருட்களை லாரிகள் மூலம் கொண்டு செல்ல முடியாமல் ஆலை உரிமையாளர்கள் 1 வாரமாக தவித்து வருகின்றனர். மூலப்பொருட்கள் வராததால் உற்பத்தியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தொழிலாளர்களுக்கு கட்டாய விடுப்பு வழங்குவதாக தொழில் வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. லாரி ஸ்ட்ரைக் தொடர்ந்ததுன்னா இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த நாட்களில் வந்து வேலை கொடுக்கறது, ஆட்களுக்கு வேலை கொடுக்கறது சிரமமாக இருக்கும். இதுக்கு பணப்புழக்கமும் குறைஞ்சி போயிடும். வர வேண்டிய பணங்களை வராமல் தடைபடுது. கேட்டால் எங்களுக்கு சரக்கு வரல, அதனால் நான் பணம் அனுப்பலன்ற மாதிரி வியாபாரிகளும் வர்த்தக நிறுவனங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லாரி ஸ்ட்ரைக் எவ்வளோ விரைவாக முடியுதோ அந்தளவுக்கு வர்த்தக நிறுவனங்களுக்கும் எங்களை மாதிரி உற்பத்தியாளர்களுக்கும் நல்லாயிருக்கும். லாரிகளின் வேலை நிறுத்தத்தால் கொடைக்கானலில் காய்கறி விலை 4 மடங்கு உயர்ந்துள்ளது. லாரி உரிமையாளர்களுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு மணல் உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதிக்கு வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக காவிரி மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. காவிரி மருத்துவமனை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு சிறுநீரக பாதையில் ஏற்பட்டுள்ள தொற்றின் காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் மருத்துவர்கள் குழு அவரை கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கருணாநிதியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு யாரும் அவரை பார்க்க வேண்டாம் என்றும் காவிரி மருத்துவமனை கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழக முதலமைச்சராக வேண்டும் என்பதாலேயே பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சகோதரருக்கு ராணுவ விமானத்தை வழங்கியதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரருக்கு ராணுவத்திற்கு சொந்தமான ஏர் ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்ட விவகாரத்தில் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. தமிழக முதலமைச்சராக வேண்டும் என்பதாலேயே பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சகோதரருக்கு ராணுவ விமானத்தை வழங்கியதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஓ பன்னீர்செல்வம் மீதான சொத்து குவிப்பு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அந்த ஏர் ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து அவங்க வந்து தமிழ்நாட்டோடைய முதல்வர் வேட்பாளராக இருக்க போகிறது. அதெல்லாம் நிறையா செய்திகள்லாம் பார்த்தோம். அதனால் அவங்க வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும், முதல்வராக வேண்டுங்கிறதுக்காக பன்னீர்செல்வத்திற்கு இந்த மாதிரி உதவிகள் செய்திருக்கார்கள். எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றால் அதற்கு பொருள் என்ன என்பதை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்க வேண்டும் என காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் குஷ்பு வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் சந்திக்க மறுத்தது கூட அவமானமாக தெரியவில்லை என்றால் வேறு என்ன அவமானம் இருக்கிறது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இல்ல அதான் இது கூட அவமானம் மாதிரி உங்களுக்கு தெரியலன்னா அப்புறம் வேற என்ன அவமானம் இருக்குன்னா எனக்கு தெரியல. அவங்க சொல்றது அனுமதி இல்லாம வந்தாங்க அதனால நான் பாக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இல்ல எதையும் தாங்கும் மனசு அதிமுகக்கு இருக்கு. நான் அவங்க சொல்லும் போது இதுக்கு என்ன அர்த்தம்னா கொஞ்சம் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ராணுவ விமானத்தை வழங்கியது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் இலகணேசன் விதிமீறல்தான் நடந்துள்ளது, முறைகேடு நடக்கவில்லை என கூறியுள்ளார். ஒரு புரிந்திருந்த நன்மை பயக்குமானால் இது போன்ற ஓரிரு விதிமீறல்கள் அதுவும் கூட ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இதுல எதுவும் தேசத்துக்கு ஆபத்தோ தவறான வழியோ சுயலாபம் கருதியோ அல்ல. ஒரு அவசரம் கருதி ஒரு செய்திருப்பாரானால் இது நடந்துதான் இல்லையா என்று தெரியாது. நடந்திருக்குமானால் அதில் நிர்மலா சீதாராமன் தரப்பில் எந்த விதமான தவறும் இல்லை. ஓ பன்னீர்செல்வம் சகோதரருக்கு ராணுவ ஏர் ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டது அரசியல் மாண்பு சீரழிந்து வருவதை காட்டுவதாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆரே உடல்நிலை சரியில்லாத போது தனியார் விமானத்தில் சென்றதாக கூறினார். அரசியல் மாண்பு சீரழிந்து வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். என எம்ஜிஆர் அவர்களுக்கு உயிருக்காக போராடி கொண்டிருந்த போது தனியார் விமானத்தில் தான் போனார். ஊழலை ஒழிக்கும் நோக்கத்திலேயே தாம் அரசியலுக்கு வந்துள்ளதாகவும் கமலஹாசன் தெரிவித்தார். பிளஸ் டூ தேர்வு எழுதிவிட்டு கல்லூரிகளில் சேர காத்திருக்கும் மாணவர்களின் தொடர்பு தரவுகள் திருடப்பட்டு தனியார் கல்லூரிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு எழுதிய 900,000 மாணவர்களின் தொடர்பு எண், முகவரி உள்ளிட்ட தரவுகள் திருடப்பட்டு தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. தனியார் கல்லூரிகளில் சேர வலியுறுத்தி மாணவர்களுக்கு அந்த கல்லூரிகளில் இருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்ததையடுத்து இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களின் தரவுகள் தலா 2,000 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. மாணவர்களின் தொடர்பு எண், முகவரிகளை சேகரித்து பட்டியலிட தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே தேர்வுத்துறை அதிகாரிகள் தனியார் ஒப்பந்த நிறுவனம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு குறித்து அரசு தேர்வுத்துறை இயக்குநரகம் சார்பில் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரையடுத்து மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சட்டவிரோதமாக மாணவர்களின் தரவுகள் திருடப்பட்டது தேர்வெழுதிய மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் கிரிக்கெட் வீரர் இம்ரான்கான் தலைமையிலான கட்சி 119 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. நாட்டு மக்களிடையே உரையாற்றிய இம்ரான்கான் இந்தியாவுடனான பிரச்சினைகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்படும் என்றார். பாகிஸ்தானில் 272 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் பஞ்சாப், சிந்து, பலுசிஸ்தான், கைபர் பக்துக்வா ஆகிய 4 மாகாண சட்டசபைகளுக்கும் சேர்த்து நேற்று தேர்தல் நடத்தப்பட்டது. தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று மாலை 6 முதல் எண்ணப்பட்டு வருகின்றன. வாக்கு எண்ணிக்கையின் ஆரம்பம் முதலே இம்ரான்கானின் தெஹ்ரீக் இ இன்சாப் கட்சிக்கும் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. இதையடுத்து இம்ரான்கானின் கட்சி பெரும்பாலான தொகுதிகளிலும் முன்னிலை பெற மற்ற கட்சிகள் பின்னடைவை சந்தித்தன. கடைசியாக கிடைத்த தகவலின்படி இம்ரான்கானின் தெஹ்ரீக் இ இன்சாப் கட்சி 119 இடங்களை கைப்பற்றியுள்ளது. நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 61 இடங்களும், பெனாசிர் பூட்டோவின் மகன் பிலாவல் பூட்டோ தலைமையிலான பாகிஸ்தான் மக்கள் கட்சிக்கு 40 இடங்களும் கிடைத்தன. பிற கட்சிகள் 51 இடங்களில் வெற்றி பெற்றன. இதனிடையே வாக்கு எண்ணிக்கையில் தலையிட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் மீது புகார் எழுந்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து கட்சியினரின் முகவர்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதற்கான கடிதங்கள் உரிய படிவத்தில் வழங்கப்படாமல் துண்டுச்சீட்டில் எழுதி வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த காரணங்களால் முடிவுகளை ஏற்கப் போவதில்லை என முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் கட்சித் தலைவர் ஷெபாப் ஷெரீப் தெரிவித்துள்ளார். ஆனால் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப் தேர்தல் முடிவுகளை வரவேற்றுள்ளார். இந்த நிலையில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய இம்ரான்கான் இந்திய ஊடகங்கள் தன்னை வில்லனாக சித்தரிப்பதாக தெரிவித்தார். காஷ்மீர் பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிவித்த இம்ரான்கான் இந்தியாவுடனான வர்த்தக உறவு முக்கியம் என்றார். பாகிஸ்தானின் புதிய அரசால் எந்தவித மாற்றமும் ஏற்படப் போவதில்லை என மத்திய அமைச்சர் ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ பின்புலத்தில் அமைந்துள்ள ஆட்சியால் இந்தியாவுக்குள் பயங்கரவாதிகள் அனுப்பப்படும் நிகழ்வுகள் குறையப்போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.
சமூக வலைதளங்களில் தவறான செய்திகள் பரவுவதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். மேலும் பேஸ்புக் நிறுவன பயனாளிகளின் தகவல்களை கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனம் திருடியது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்கள் மூலம் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு அப்பாவி மக்கள் அடித்து கொலை செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரிப்பது குறித்து மாநிலங்களவையில் சில உறுப்பினர்கள் கொண்டு வந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்துக்கு அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பதிலளித்து பேசினார். சமூக வலைதளங்களை தவிர்க்க முடியாது என தெரிவித்த அமைச்சர் வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு இந்தியாவில் 20 கோடி வாடிக்கையாளர்கள் இருப்பதாக தெரிவித்தார். தவறான தகவல்களை தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டுவர வாட்ஸ்அப் நிறுவனம் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். That all such malicious messages circulated through their services or platform in India can be traced and their source of origin be effectively identified by law enforcement agencies or relevant public authority. Next, the government is therefore seriously considering that through appropriate rules, all social media platform should be required to locate their grievance officers in India who could act as the point of contact for all communication with regard to such grievances. Facebook நிறுவன பயனாளிகளின் தகவல்களை Cambridge Analytica நிறுவனம் திருடியது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். முன்னதாக கேள்வி நேரத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் விஜிலா சத்யானந்த், உயர்கல்வி ஆணையம் அமைக்கப்படும் பட்சத்தில் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்களுக்கான ஊதியம் வழங்குவதில் தடை ஏற்படாதா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், 7வது ஊதியக்குழு பரிந்துரையின் பேரில் மத்திய அரசின் பல்கலைக்கழகங்களுக்கு 100% ஊதியம் வழங்கப்படுகிறது என்றும், மாநில அரசு பல்கலைக்கழகங்களுக்கு சரிபாதி பங்கீட்டு விகிதத்தில் ஊதியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். நீட் தேர்வுகள் இனி ஆன்லைன் மூலமே நடத்தப்படும் என மனிதவள மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் சத்யபால் சிங் கூறினார். கிராமப்புற மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கும் வகையில் கணினி வசதி உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநிலங்களவையில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்திகள் தொடர்பான விவாதத்தில் பேசிய அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன், திருக்குறளை தவறாக உச்சரித்து மீண்டும் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டார். எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறளில் யார் யாருவாய் என்பதற்கு பதிலாக வார்வார் வாய் என்று கூறினார். எப்பொருள் யார் வார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் வார்வாய் கேட்பினும் எப்பொருள் யார் வார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. Their duty is cast upon the citizen to find out the truth of any statement available in any media. So I thank the honorable chairman and honorable minister. Thank you. இதேபோல் கடந்த 2 தினங்களுக்கு முன் மாநிலங்களவையில் பேசிய நவநீத கிருஷ்ணன், மாண்புமிகு பிரதமர் எடப்பாடி பழனிசாமி என்று கூறியதும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, பிரைம் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி has handed over this 132 pages. இதேபோல் மாநிலங்களவையில் காஷ்மீர் பற்றி விவாதத்தின் போது காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர் என்ற எம்ஜிஆர் பாடலை பாடி நவநீத கிருஷ்ணன் மகிழ்வித்தார். காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர், காஷ்மீர் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர், திஸ் இஸ் அ வெரி பாப்புலர் சாங் இன் ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஆக்டட் பை டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஐ அகைன் ரிபீட் இட், காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர், காஷ்மீர் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான பிரச்சினை உச்சக்கட்டத்தில் இருந்தபோது மாநிலங்களவையில் பேசிய நவநீத கிருஷ்ணன், மேலாண்மை வாரியம் அமைக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என பேசினார். கார்கில் தினத்தை ஒட்டி டெல்லி அமர்ஜவான் ஜோதியில் போரில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் முப்படை தளபதிகள் மரியாதை செலுத்தினர். 1971 ஆம் ஆண்டு போரில் படுதோல்வி அடைந்த பாகிஸ்தான்
அடிபட்ட பாம்பாக காஷ்மீர் எல்லை வழியாக இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்க சந்தர்ப்பம் எதிர்பார்த்து காத்திருந்தது. அதன்படி 1999 குளிர்காலத்தில் கடும் உறைப்பணியை சாதகமாக்கிக் கொண்டு மாறு வேடத்தில் பயங்கரவாதிகளுடன் பாகிஸ்தான் ராணுவமும் காஷ்மீர் எல்லை கிராமங்கள் வழியாக ஊடுருவியது. இதனை எல்லையோர கிராமவாசிகள் மூலம் அறிந்து கொண்ட ராணுவம் கார்கில் பகுதியில் சுமார் 200,000 வீரர்களை களமிறக்கியது. ஆபரேஷன் விஜய் என பெயரிடப்பட்ட இந்த நடவடிக்கை சுமார் 60 நாட்கள் நீடித்தது. முடிவில் பயங்கரவாதிகளும் பாகிஸ்தான் ராணுவமும் விரட்டியடிக்கப்பட்டு ஜூலை 26 கார்கிலில் மூவர்ண கொடியை பறக்கவிட்டனர் நமது இந்திய வீரர்கள். இந்த போரில் இந்திய வீரர்கள் 527 பேர் வீர மரணம் அடைந்தனர். இதனை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் கார்கில் வெற்றி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. டெல்லி அமர் ஜவான் ஜோதியில் போரில் உயிர் நீத்த வீரர்களின் குடும்பத்தினரும் வீரர்களும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ராணுவ தளபதி பிபின் ராவத், கடற்படை தளபதி அட்மிரல் சுனில் லம்பா, விசாரணை தளபதி மார்ஷல் பிரண்டர் சிங் தானா உள்ளிட்டோரும் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் திராஸ் போர் நினைவு சின்னத்திலும் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை மெரினாவில் அமைந்துள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர்வளையம் வைத்து ராணுவ அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். இந்திய அமைதியை அழிக்க முயன்றோருக்கு சரியான பதிலடி கொடுத்த வீரர்களுக்கு அஞ்சலி என பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருக்கிறார். போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு பெருமை நிறைந்த நாடு தனது அஞ்சலியை செலுத்துவதாகவும், நாடு பாதுகாப்புடன் உள்ளதை நமது தைரியம் நிறைந்த வீரர்கள் உறுதி செய்திருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் விஜயின் போது சிறந்த அரசியல் தலைமையை வழங்கிய அப்போதைய பிரதமர் வாஜ்பாயை நினைவு கூர்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அரை நூற்றாண்டு கால தமிழக அரசியலின் அச்சாணி என திமுக தலைவர் கருணாநிதிக்கு அந்த கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். 1969 திமுக தலைவராக பொறுப்பேற்ற கருணாநிதி 49 ஆண்டுகளை நிறைவு செய்து கட்சியின் தலைவராக நாளை 50வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். இதையொட்டி அக்கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தின் தலைவராக பொன்விழா காணும் வாய்ப்பு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே கருணாநிதிக்கே வாய்த்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கருணாநிதியின் நெஞ்சில் கழகத்தின் ஒவ்வொரு உடன்பிறப்பும் இருப்பதாகவும், ஒவ்வொரு உடன்பிறப்பின் நெஞ்சிலும் தலைவர் கருணாநிதி இருக்கிறார் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுவரை போட்டியிட்ட 13 தேர்தல்களிலும் தோல்வியை காணாத வரலாற்று நாயகர் என்றும், மத்திய ஆட்சியாளர்களுக்கும் வழிகாட்டியாக விளங்கியவர் கருணாநிதி என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். திராவிட இயக்கத்தின் கொள்கையான சமூக நீதியின் அடிப்படையை பல்வேறு திட்டங்கள் மூலம் வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் என்றும், நெருக்கடி நிலையை எதிர்த்து நின்று சென்னையில் தன்னந்தனியாக உரிமை குரல் எழுப்பி துண்டு பிரசுரங்களை வழங்கிய போராளி எனவும் கருணாநிதியை ஸ்டாலின் புகழ்ந்துரைத்துள்ளார். கருணாநிதியின் தலைமை பொறுப்பின் பொன்விழாவை போற்றி கொண்டாட அழைப்பு விடுத்துள்ள அவர், கருணாநிதியின் லட்சிய பாதையில் ஜனநாயக வழியில் தொடர்ந்து தொண்டாற்றி திமுக அரசை விரைவில் அமைப்போம் எனவும், அந்த வெற்றியை கருணாநிதிக்கு காணிக்கையாக்குவோம் என்றும் சூளுரைத்துள்ளார். லாரி வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருப்பதாகவும், விரைவில் போராட்டத்தை மத்திய அரசு முடிவுக்கு கொண்டுவரும் என எதிர்பார்ப்பதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேக்கமடைந்துள்ள காய்கறிகளை பேருந்துகள் மூலம் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இந்த பிரச்சனை அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதனால் மாநில முதலமைச்சர் அவர்கள் அதை வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மிக விரைவில் அதுக்குண்டான நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம்.
என்று சொன்னால் முட்டைகள் எல்லாம் நாமக்கல்லில் பெரிய அளவில் தேங்கி இருக்கிறது. அதே போல் ஒட்டஞ்சத்திரம் போன்ற பெரிய காய்கறி மார்க்கெட்டிலிருந்து காய்கறிகளை வெளியூர்களுக்கு கொண்டு செல்வதிலும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. திருப்பதி அருகே காவலர் ஒருவர் முட்டை திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கொரலகுண்டா பகுதியில் உள்ள கோழி முட்டை விற்பனையகத்துக்குள் நுழைந்த காவலர் ஒருவர் கடை உரிமையாளர் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் பேச்சு கொடுக்கிறார். பின்னர் கடை உரிமையாளரின் கவனம் வேறு பக்கம் திரும்பிய போது லாவகமாக 4 கோழி முட்டைகளை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு பணம் கொடுக்காமல் சென்று விடுகிறார். இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இனி செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்ப்போம். வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு ஆகஸ்ட் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வருமான உச்சவரம்பிற்கு மேல் தங்கம் வருமானம் இருந்தால் அதில் இருந்து குறிப்பிட்ட சதவீத தொகையை வரியாக செலுத்த வேண்டியது அவசியம். அதன்படி வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் அதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ செலுத்தலாம். இதற்காக 2017-2018 நிதியாண்டிற்கான வருமான வரியை வரும் 31 தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு மாதம் நீட்டித்து அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 31 வருமான வரி தாக்கல் செய்யாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய நேரடி வரி விதிப்பு ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரியில் பயின்று வரும் உள்ளிருப்பு பயிற்சி மாணவர்கள், முதுநிலை மருத்துவ மாணவர்கள், பட்டய மருத்துவ மாணவர்கள் மற்றும் உயர் சிறப்பு மருத்துவ மாணவர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உள்ளிருப்பு பயிற்சி மாணவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் மாதாந்திர தொகை 13,000-20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். முதுநிலை பட்ட மருத்துவ முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு 25,000-35,000 ரூபாயாகவும், இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு 26,000-37,500 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு 27,000-40,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், உயர் சிறப்பு மருத்துவ முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு 30,000-40,000 இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு 43,500 4, 5 மற்றும் 6 ஆண்டு மாணவர்களுக்கு தலா 45,000 உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சூப்பர் மார்க்கெட்டில் சாக்லேட் திருடிய பெண் காவலர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடைக்காரரை தாக்கி அந்த காவலரின் கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். எழும்பூரில் உள்ள நீலகிரி சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை வாங்குவது போல பெண் காவலர் ஒருவர் சாக்லேட்டுகளை திருடினார். இதனை கண்டறிந்த கடை ஊழியர்கள் எச்சரித்து அனுப்பினர். அவர் சென்ற சிறிது நேரத்தில் அங்கு வந்த காவலரின் கணவர் தனது ஆட்களுடன் கடையை சூறையாடினார். இது தொடர்பான புகாரில் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் பெண் காவலர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை போரூர் அடுத்த கொலப்பாக்கத்தில் 10 மேற்பட்ட சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக எழுந்த புகாரில் தனியார் பள்ளியின் கிளீனரை பெற்றோர் அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்தனர். கொலப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் படிக்கும் சிறுமி ஒருவர் பள்ளிக்கு பேருந்தில் செல்ல மாட்டேன் என பெற்றோரிடம் கூறி அடம் பிடித்துள்ளார். இதற்கான காரணத்தை கேட்டதில் பள்ளி வாகனத்தின் கிளீனராக உள்ள பாஸ்கரன் சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததும், இதுகுறித்து பெற்றோரிடம் கூறினால் பாம்பு கடிக்கும், பூச்சி கடிக்கும் என மிரட்டியதும் தெரியவந்தது. இதனையடுத்து பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர் பாஸ்கரை பிடித்து அடித்து உதைத்து மாங்காடு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். சென்னை அடுத்த ஆலப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீமதி சுந்தரவள்ளி நினைவு பள்ளி தாளாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று அந்த பள்ளி வழக்கம் போல் இயங்கியது. ஆலப்பாக்கத்தில் இயங்கி வரும் ஸ்ரீமதி சுந்தரவள்ளி நினைவு பள்ளி தாளாளர் சந்தானம் மாணவர்களிடம் 2,00,000 ரூபாய் கேட்டு பெற்றோர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து சந்தானம் நேற்று கைது செய்யப்பட்டார். அவர் மீது 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். இன்று காலை பள்ளி வழக்கம் போல் செய்யப்பட்ட நிலையில் தாளாளர் சந்தானத்திற்கு ஆதரவாக பள்ளியின் முன் குவிந்த கூட்டத்தை போலீசார் கலைத்தனர்.
சென்னையில் மாற்றுத்திறனாளி சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 17 பேருக்கு 5 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அயனாவரம் அடுக்குமாடி குடியிருப்பில் 12 வயதான மாற்றுத்திறனாளி சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 17 பேர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கடந்த முறை அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவர்கள் மீது வழக்கறிஞர்கள் தாக்குதல் நடத்தியதால் இந்த முறை சென்னை மகிழா நீதிமன்ற நீதிபதியே புழல் சிறைக்கு சென்று வழக்கை விசாரித்தார். அப்போது 17 பேரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி மஞ்சுளா உத்தரவிட்டார். ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தலைவர் லாலு பிரசாத்தின் மகன் தேஜ் பிரதாப் சைக்கிள் பேரணியின் போது சாலையில் தவறி விழுந்த வீடியோ வேகமாக பரவி வருகின்றது. ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் சார்பில் பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் தேஜ் பிரதாப் பங்கேற்றார். வளைவு ஒன்றில் திரும்பும் போது தேஜ் பிரதாப் தவறி விழுந்தார். உடனடியாக அங்கிருந்த பாதுகாவலர்கள் தேஜ் பிரதாப்பை தூக்கிவிட்டு ஆஸ்வாசப்படுத்தினர். தேஜ் பிரதாப் பாலிவுட் சினிமாக்களில் கதாநாயகனாக நடிக்க முயற்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் வரலாற்றில் முதன்முறையாக 37,000 புள்ளிகளை தொட்டு சாதனை படைத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணையர்களுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றது. இதில் தொழில்துறைக்கான சுங்கவரியை குறைப்பது, சோயாபீன்ஸ், சமையல் எரிவாயு போன்றவற்றை ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்வது போன்ற ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் எதிரொலியாக இன்றைய வர்த்தகம் தொடங்கியது முதலே பங்குச்சந்தைகள் எழுச்சியுடன் காணப்பட்டன. குறிப்பாக சென்செக்ஸ் 37,000 புள்ளிகளை முதன்முறையாக கடந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டியும் ஏற்றத்துடன் காணப்படுகிறது. தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே கோயலை நீக்க வேண்டும் என பாஜகவின் முக்கிய கூட்டணி கட்சியான லோக் ஜனசக்தி கட்சி வலியுறுத்தியுள்ளது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய தேவையில்லை என்ற தீர்ப்பை கடந்த மார்ச் 20 உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஏ கே கோயல் வழங்கினார். இந்த தீர்ப்பானது தாழ்த்தப்பட்ட மக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதனை எதிர்த்து நாடு முழுவதும் பாரத் பந்த் என போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதி பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்ற அன்றே பசுமை தீர்ப்பாய தலைவர் பதவியில் ஏ கே கோயல் நியமிக்கப்பட்டார். இதுகுறித்து லோக் ஜனசக்தி கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிராக் பஸ்வான் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கோயலை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அவரை பதவி நீக்கம் செய்யாவிடில் ஆகஸ்ட் 9 தாழ்த்தப்பட்ட மக்கள் அமைப்புகள் சார்பில் நடைபெறும் போராட்டம் மிக தீவிரமாக அமையும் எனவும் கூறியுள்ளார். இத்துடன் எட்டித்திக்கும் இன்று செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.